இன்னைக்கு எதையுமே மறக்க கூடாது. பேக் எடுத்தாச்சு, பாய்க்கு எடுத்தாச்சு, ஹெல்மெட் எடுத்தாச்சு. பவித்ரா என்ன ஞாபகம் மருதி ஞாபகம் மருதி கிண்டல் பண்ணுவல்ல, இன்னைக்கு நான் எதையுமே மறக்கல. பாத்தியா, கீ இருக்கு, ஹெல்மெட் இருக்கு, பேக் இருக்கு, செல்லு கூட இருக்கு. நான் ஆபீஸ் கிளம்புறேன், பாய். என்னங்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா இன்னைக்கு ஆபீஸ் தான் இல்ல. என்னடி சொல்ற, என்ன இன்னைக்கு சண்டை? அத மட்டும் மறந்துட்டேன். அண்ணே அண்ணே, இன்னைக்கு நான் ப்ரொடியூசரை பார்க்க போறேன், அதனால எனக்கு ஒரு ஊர்ல மழையே வரல. ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது மழை வரதுக்காக ஒரு யாகம் வளர்த்தாங்க. அவங்க யாகம் வளர்த்தாங்க, நீ உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தியா? பாரு, பேசும்போது குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கான். நீ குறுக்க குறுக்க பேசாம கதையை கேளு. அந்த யாகத்துக்கு வந்த எல்லாரும் வெறும் கையோட தான் வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் கொடையோட வந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு இந்த யாகம் வளர்த்தா கண்டிப்பா மழை வரும்னு ஒரு கான்ஃபிடென்ட். அதான் கொடையோட வந்தான். அதுக்கு பேரு கான்ஃபிடென்ட் இல்ல, அவன் கொடை ரிப்பேர் பண்ற பையன், கையில கொடையோட தான் வருவான். இதெல்லாம் போய் ஒரு கதைன்னு சொல்லிட்டு இருக்க போன ஸ்ரீதர். அப்பா அப்பா, எனக்கு ஒரு கதை சொல்லுப்பா. என்கிட்ட இருக்கிறத ஒரு கதை தான்டா, அதை அடுத்த சில சீதருக்கு சொல்லி வெறுப்பேற்றுறதுக்காக வச்சிருக்கேன்.